அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். TNPSC குரூப் 4 தேர்வுகளுக்கான ஒரு முக்கியமான தகவலை நம்ம ஷேர் பண்ணலான் இருக்கோம். TNPSC குரூப் 4 ரிசல்ட் வெளியிட்டதிலிருந்து தொடர்ந்து பல்வேறு விதமான சர்ச்சைகள் நாளுக்கு நாள் சமூக வலைதளங்களில் நம்மளுக்கு வந்துகிட்டே இருந்து ஒரே சென்டரில் இவ்வளோ பேர் தேர்ச்சி பெற்றிருக்காங்க, அதுக்கப்புறம் மார்க் வந்து மாறி இருக்குது, ஓவரால் ரேங்கு கம்யூனல் ரேங்கு வந்து டிஃப்ரெண்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நிறைய பல்வேறு விதமான சர்ச்சைகள் வந்து தொடர்ந்து எழுந்த வண்ணமே இருந்தது. ஆனால் எல்லாத்துக்குமே டிஎன்பிசி தரப்பிலிருந்து அதற்கான சரியான விளக்கத்தை வந்து கொடுத்து அடுத்தடுத்த நகர்வுக்கு வந்து போயிட்டு தான் இருக்காங்க. அதனால் வாய்ப்பு கிடைக்காதவங்க கண்டிப்பாக இதை விட பெட்டரான வாய்ப்பு நம்மளுக்கு இருக்குது, தொடர் முயற்சிகளை மேற்கொள்ளுங்க, கண்டிப்பாக இதை விட பெட்டரான ஜாப் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இப்போ குரூப் 4 தேர்வு முடிவுகள் மார்ச் 24 வெளியாகின. தேர்ச்சி பெற்றவர்களில் ஒரு பதவிக்கு, நல்லா பாருங்கள், தேர்ச்சி பெற்றவர்களில் ஒரு பதவிக்கு 2.5 பேர் என்ற விகிதத்தில் சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு அழைக்கப்பட்டுள்ளனர். இதற்கான பட்டியலை அரசு பணியாளர் தேர்வாணையமான டிஎன்பிசி வெளியிட்டுள்ளது. இதில் 25,000 பேர் இடம்பெற்றுள்ளனர். பட்டியலில் பதிவெண் உள்ளவர்கள் தங்களின் அசல் சான்றிதழ்களை ஸ்கேன் செய்து இசேவை மையம் வழியாக டிஎன்பிஎஸ்சி இணையதளத்தில் வரும் 13 தேதி முதல் மே 5 தேதிக்குள் பதிவேற்ற வேண்டும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 13 தேதியிலிருந்து மே 5 தேதிக்குள்ளார, நம்ம 13 தேதினா மோஸ்ட்லி இந்த வாரத்துக்குள்ளாரே முடிச்சிடணும். 13, 14, 15 இந்த 3 நாட்களுக்குள்ளாரையே எல்லாம் கரெக்டாக ஸ்கேன் பண்ணி அந்தந்த எல்லாமே அப்லோடு பண்ணுங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனால் இதை முடிஞ்சளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தேர்ச்சி பெற்றிருந்தாலும் கூட, இந்த 25,000 பேரில் யாராவது இருந்தாங்களோ அவங்களுக்கு இதை சொல்லுங்கள். ஜஸ்ட் வந்து நம்ம ஒரு சிறிய நினைவூட்டல் தான் கொடுக்குறோம். அதனால் இந்த குரூப் 4 தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு கல்விக்கேன் சேனல் சார்பாகவும் என் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.